வணக்கம். இது இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்பு. இலங்கை, இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளின் பார்வையினை நாங்கள் இங்கு தருகின்றோம். முதலில் இலங்கை தொடர்பான செய்திகளை எடுத்துக்கொண்டால், இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மேலும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தியை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சற்று முன்னர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 608 அதிகரித்துள்ளதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னொரு செய்தியினை பார்க்கலாம். திருகோணமலை மொரபவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அதாபெந்திவ பகுதியில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ரொட்டாவெவ அந்த பெந்திவெவ பகுதியைச் சேர்ந்த தசா நாயக்க எனவும் போலீசார் கூறுகின்றனர். இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக காத்தான்குடி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட சஹ்ரானின் சகோதரி, அதேபோல் சியோன் தேவாலய தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உட்பட வெவ்வேறு 4 வழக்குகளை கொண்ட 64 பேரையும் எதிர்வரும் 29 தேதி விளக்கு மறியலில் வைக்குமாறு காணொளி மூலம் மட்டக்களப்பு நீதிமன்ற ஏசிஏ ரிஸ்வான் இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கின்றார். கடந்த 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு அன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சஹ்ரான் குழுவோடு தொடர்புகளை பேணியவர்கள் என்றும், இவர்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரலியா போன்ற இடங்களுக்கு பயிற்சியாளர்களாக சென்றார்கள் எனவும் சந்தேகத்தின் பேரில் காத்தான்குடியைச் சேர்ந்த 64 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் 58 பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 57 நபர்களுடன் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெவ்வேறு 4 இலக்கங்களை கொண்ட சஹ்ரானின் சகோதரி மற்றும் அவரின் கணவர், சியோன் தேவாலய தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொண்ட ஆசாத்தின் தாயார், அதேபோல் சியோன் தேவாலய தற்கொலை குண்டுதாரிக்கு பிரயாணம் செய்ய பஸ்வண்டி ஆசன பதிவு செய்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 6 பேர் உட்பட 64 பேரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னொரு செய்தி, மன்னார் மாவட்டத்தில் இன்று காலை கடும் மழையுடன் கூடிய வானிலை காணப்பட்டுள்ளது. இதனால் மக்களிடம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்ததாக மன்னாரிலிருந்து செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இன்று காலை தொடக்கம் மழையோடு கூடிய மந்தமான வானிலை மன்னாரில் காணப்பட்டதாகவும், இன்று பெய்த மழை காரணமாக மன்னார் தீவு பகுதியின் சில இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில வீதிகளிலும் நீர் தேங்கி காணப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இலங்கையின் வெவ்வேறு மாவட்டங்களிலும் மாகாணங்களிலும் கூட தற்போது பலத்த மழை பெய்து வருவதாக கூட இலங்கை வானிலை அவதான நிலையம் கூறியிருக்கின்றது என்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னொரு செய்தி அமைந்திருக்கின்றது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை விசாரணை செய்வதற்காக உயர்நீதிமன்றத்தினால் 5 அடங்கிய நீதிபதிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஏசூரிய தலைமையில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னொரு செய்தி கிடைத்திருக்கின்றது. அமெரிக்க டொலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை மத்திய வங்கியின் நாணய மாற்று வீதத்துக்கு அமைய அமெரிக்க டொலர் ஒன்றின் விற்பனை விலை 204.62% பதிவாகியிருக்கின்றது என்பதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இன்னொரு செய்தியும் கிடைத்திருக்கின்றது. ரமலான் நோன்பு நோட்டிற்கும் குறைந்த வருமானம் உடையவர்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இதனை பெற்றுக்கொள்வதற்கு இறுதி திகதி இல்லை என்றும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். சமுத்தி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னொரு செய்தி கிடைத்திருக்கின்றது. கொழும்பிலிருந்து சென்ற கார் ஒன்று கடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கடத்தப்பட்ட செய்தியினை பார்க்கலாம். கடத்தப்பட்ட கார் ஒன்று காட்டுப்பகுதியில் விட்டுச் செல்லப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து பழையில் இடம்பெற்றிருக்கின்றது. போக்குவரத்து சேவைக்காக குறித்த கார் நேற்று வரவழைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த காரின் ஓட்டுநரை தாக்கிவிட்டு குறித்த காரை கடத்தி சென்றிருக்கின்றார்கள். பின்னர் குறித்த காரை கிளிநொச்சியின் பழை எக்கச்சி பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியிலிருந்து பழைய போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொழும்பிலிருந்து குறித்த காரில் பயணித்த சந்தேக நபர்கள் ரந்தனிய பகுதியில் வைத்து குறித்த காரை கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பை சேர்ந்த வியாபாரி ஒருவரின் கார் ஒன்று இவ்வாறு கடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் 25 வயதுடைய இளைஞர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறித்த காரை அவர்கள் வாடகைக்கு அமர்த்தி இடையில் வைத்து கடத்தியிருப்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இன்னொரு செய்தி கூறப்பட்டிருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு நுவரலியா நகருக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக நுவரலியா மாநகர சபையின் மேயர் சந்தனலால் கருணாரத்ன தெரிவித்திருக்கின்றார். இதுவரை காலத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இம்முறை நுவரலியாவிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதனால் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள விடுதிகள் பூரணமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சுற்றுலாதாரிகள் நுவரெலியா வருகை தருவதற்கு முன்னர் தங்கியிருந்த பகுதிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் இங்கே குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆமை இனம் ஒன்று இலங்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக சிவப்பு மார்பகத்தை கொண்டுள்ள குறித்த ஆமை இனம் அமெரிக்காவிலிருந்து மீன் இறக்குமதியாளர்களால் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகின் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள இந்த ஆமை இனம் நாட்டில் உள்ள பூர்வீக தாவரங்களையும் விலங்குகளையும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று என்று ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறித்த ஆமை இனம் நாட்டினுள் பரவுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் தொடர்பான ஆய்வாளரான கலாநிதி என்சலம் டி சில்வா வனவிலங்கு திணைக்களத்திடம் கோரியுள்ளார். வீடுகளில் வளர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள குறித்த ஆமைகள் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கைவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஆமைகள் இலங்கையில் உள்ள சாதாரண ஆமைகளை விட அதிகளவான உணவுகளை உட்கொள்ளக்கூடியது என்றும் இது நீர்நிலைகளில் வாழும் மீன்கள் அவற்றின் முட்டைகள் மற்றும் தாவரங்களை இவை அதிகளவாக உண்ணக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எமது சுற்றுச்சூழலுக்கு இவை பெரிய சவாலாக மாறக்கூடும் என்று அவர் எச்சரித்திருப்பதுடன் சிவப்பு மார்பகத்தை கொண்டுள்ள குறித்த ஆமைகள் ஐரோப்பிய நாடுகள் முழுவதிலுமே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தி கூறுகின்றது. இந்திய செய்தியினை அடுத்ததாக பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 2,739 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்தியாவில் நாளொன்றில் அடையாளம் காணப்பட்ட அதிகளவான கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையாக இது பதிவாகி இருக்கின்றது. இதற்கமைய இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 1,40,70,000 கடந்துள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் இந்தியாவில் 1037 கோவிட் மரணங்களும் பதிவாகி இருக்கின்றது. இதன்படி இந்தியாவில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,73,152 அதிகரித்துள்ளது. இன்னொரு செய்தியினையும் பார்க்கலாம். கோவிட-19 தடுப்பூசியான அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பயன்பாட்டை டென்மார்க் நிரந்தரமாக கைவிட்டுள்ளது. குறித்த ஊசியால் பலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதார ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களில் பலருக்கு தீவிர இரத்த உறைவு ஏற்பட்டுள்ளதாக டென்மார்க் சுகாதார ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. குறித்த தடுப்பூசியை தொடர்ந்து பயன்படுத்துமாறு உலக சுகாதார அமைப்பும் ஐரோப்பிய ஊடக கண்காணிப்பு குழுவும் பரிந்துரைத்துள்ள போதிலும் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின்றி ஏனைய தடுப்பூசிகளை செலுத்தும் பணிகள் தொடரும் என்று டென்மார்க் சுகாதார ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சோரன் பிராஸ்டோரோம் தெரிவித்திருக்கின்றார். பக்க விளைவுகள் காரணமாக சில ஐரோப்பிய நாடுகள் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பயன்பாட்டை இடைநிறுத்திய போதும் பின்னர் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய இந்த நாடுகள் குறித்த தடுப்பூசியினை தொடர்ந்தும் பயன்படுத்தி வருகின்றன. எனினும் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பயன்பாட்டை நிரந்தரமாக கைவிட்ட முதலாவது ஐரோப்பிய நாடாக டென்மார்க் பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. இனி மீண்டும் நாளைய தினம் நாளைய செய்திகளின் தொகுப்பினை நாங்கள் இங்கே காணலாம்.